எனக்கு இப்ப நிறைய பேரை பார்த்தா சிரிப்பா வரும். ஒரு படம் பண்ணிட்டு சினிமானா என்னன்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க. டேய், ஒரு படம் எடுத்துட்டு சினிமானா என்னன்னு பேச ஆரம்பிச்சிடறாங்க அப்படின்னு சமீபத்தில் ஒரு மேடையில் சுந்தர் சி வந்து ரொம்பவே கோவப்பட்டார். அந்த சமயத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றிய ஒரு சுவாரஸ்ய சம்பவத்தையும் பகிர்ந்துக்கிட்டார். சுந்தர் சி வந்து எப்போவுமே ஒரு விஷயத்தில் பிளைண்டாக இருப்பாராம். ஜெயிச்சவங்க ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை கேட்பாராம். ஏன்னா அந்த அனுபவத்தால் தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க, அதனால் அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் சுந்தர் சி வந்து எப்போவுமே முடிவு பண்ணுவாராம். அருணாச்சலம் படத்தை வந்து சுந்தர் சி தான் டைரக்ட் பண்ணார் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும், அதாவது 30 நாளைக்குள்ளே எல்லா பணத்தையுமே செலவழிக்கணும் அப்படின்னு. அப்போ வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ஹோட்டலில் தங்கி அந்த காசெல்லாம் செலவழிச்சிட்ருப்பாங்க. அந்த ஹோட்டலில் 30 நாளைக்கு அவங்க பணம் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த 30வது நாள் முடியும் போது பார்த்திங்கன்னா அந்த ஹோட்டலோட மேனேஜர் வந்து தலைவரோட ரூமில், அதாவது தலைவர் தூங்கிட்டுருப்பாங்க, அவரை எழுப்பி உங்களுக்கு டைம் முடிஞ்சிச்சு சார், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த பேக்ரவுண்டில் தலைமகனே கலங்காதே அந்த சாங்லாம் வரும். அப்படியே எல்லாமே ரூம் காலியாகும். அப்படியே தலைவர் வந்து அப்படி சோகமாக நடந்து வர மாதிரி வருவாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும். அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய லாஜிக் மிஸ்டேக்கே இருக்கும். அதாவது எந்த ஒரு ஹோட்டல்லையுமே அவங்க தங்கியிருக்கும் போது இந்த மாதிரி உங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதுவும் ஒரு 5-star ஹோட்டலில் அப்படிங்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அந்த மாதிரி மேனேஜர்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. இந்த சீன் வச்சா மக்கள்கிட்ட சலசலப்பாகும் சார், கொஞ்சம் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சுந்தர் சி வந்து தலைவர்கிட்ட சொல்லியிருக்காங்க. தலைவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இல்லை அது கதை ஓட்டத்தில் அவ்வளோக்கா கண்டுக்க மாட்டாங்க, இது வந்து ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும், இந்த சீன் வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காங்க. சுந்தர் சி வந்து தலைவர்கிட்ட கொஞ்சம் பேசி பார்த்துருக்காங்க. ஆனால் தலைவர் வந்து இந்த சீன் வைங்க கரெக்டாக செட் ஆகும், அப்படி யாராவது உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி லாஜிக்கே இல்லாமல் சீன் எடுத்திருக்கீங்களே அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் கூட என்கிட்ட சொல்லுங்கள், நான் என்னுடைய தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு. சரி, தலைவரே சொல்லிட்டாரே, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு தான் அந்த சீனை வந்து அதுக்கப்புறம் சுந்தர் சி வந்து எடுத்திருக்காங்க. அதன் பிறகு இன்று வரையும் பார்த்தீங்கன்னா சுந்தர் சிட்ட யாருமே அந்த காட்சி வந்து லாஜிக் இல்லையே, அப்படி வந்து மேனேஜர் போ சொல்லுவாங்களா அப்படின்லாம் எந்த விதமான கேள்வியுமே கேட்கலையாம். நான் ரஜினி சார்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு இன்னொரு விஷயத்தையும் சொன்னார். இவர் வந்து அரண்மனை அப்படின்னு ஒரு படம் எடுத்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சிகளில் பார்த்தீங்கன்னா இவர் கார் ஓட்டிட்டு வரும்போது அந்த பேய் வந்து காரை நிறுத்துறதுக்காக பயங்கரமாக ட்ரை பண்ணும். அந்த பேயே ரோட் ரோலர்லாம் கொண்டு வந்து அந்த காரை மறைக்க ட்ரை பண்ணும், விண்ட்மில்லாம் உடச்சி போடும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது ஸ்ட்ரைட்டாக காரையே நிறுத்திடலாமே, அப்புறம் அதுக்கு பேய் வந்து காரை நிறுத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். ஆனால் யாருமே சிந்திச்சிட்ட அது பற்றியும் கேட்கவே இல்லையாம். கதையோட்டம் அப்படி சிறப்பாக இருக்கும்போது பெருசாக அந்த லாஜிக் மிஸ்டேக்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டார் சொல்லி கொடுத்த அந்த பாதையை தான் நான் கையாண்டேன் அரண்மனை படத்தில் அப்படின்னு சுந்தர் சி அந்த மேடையில் சொல்லியிருந்தாரு.